கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பலத்தினாலே நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவர் கொடுக்கிற பலத்தினால நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு விரோதமாய் வருகிற அந்த சேனைக்குள் நீங்கள் பாய்வீர்கள். உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற ஒரு பெரிய மதிலை நீங்கள் தாண்டுவீர்களாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏதேனின் சத்தம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து உங்களை சந்திக்கிறது பெரிய பாக்கியமாய் நாங்கள் கருதுகிறோம். உங்களில் அநேகர் எங்களுக்கு ஃபோன் செய்கிறீங்க, அநேகர் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கிறீங்க, அநேகர் உங்கள் ஜப குறிப்புகளை பகிர்ந்து கொள்கிறீங்க. உங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். அநேகர் நடந்த அற்புதங்களை எங்களோட கூட பகிர்ந்து, ஆண்டவர் என்னோட பேசினார், எங்களுக்கு சுகம் உண்டானதுன்னு சொல்லி அற்புதங்களை குறித்து நீங்கள் பேசுகிறீங்க, சாட்சி சொல்கிறீங்க. அதுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் நீங்கள் அனுப்புகிற ஜப குறிப்புகளுக்காக நாங்கள் எங்களுடைய சபையில் ஜபிக்கிறோம். அதனால் நீங்கள் அதை அனுப்பி வைங்க. உங்கள் ஜப குறிப்புகளுக்காக நாங்கள் நிச்சயம் ஜபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84 சங்கீதம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவருக்குள் பலன் கொள்ளுகிற ஒரு ஜீவியத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நான் அதிகமாய் நான் யோசி ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பலன் இல்லாத ஒரு ஜீவியம் காணப்படுகிறது. ஆனா வேத வசனம் சொல்லுது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? இந்த உலகத்தில் யார் ஆசீர் பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? யார் அந்த பாக்கியவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிற மனுஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இன்னைக்கு இந்த பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையில காணப்படுகிறீங்கன்னு தெரியல. ஐயா, நான் வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போய் காணப்படுகிறேன், ரொம்ப நொந்து போய் காணப்படுகிற. மனுஷருடைய தகாத வார்த்தைகள், மனுஷருடைய பேச்சுகள், எனக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் என்னை காயப்படுத்தி புண்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் வசனம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் அவன் பாக்கியவான். ஆம், நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் கொடுக்கிற பலன், அந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகள், நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் இந்த பலன் மனுஷர் பலனை பத்தி. சில பேர் சொல்வாங்க, எனக்கு ஆள் பலம் இருக்கு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பண பலம் இருக்குன்னு சொல்வாங்க. இன்னும் பலருக்கு பல விதமான பலம் இருக்குது. ஆனா நான் சொல்றேன், அது எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் கொடுக்கிற பலம், ஆண்டவருடைய பலனும். அதனாலதான் சங்கீதக்காரன், அவனுக்கு இல்லாத ஆள் பலனா, அவனுக்கு இல்லாத பண பலமா, அவனுக்கு இல்லாத காரியமா, அவன் ராஜா. ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? உம்மிலே பலன் கொள்ளுகிற. There is something about strengthening yourself in the Lord. This is very powerful because your strength comes from the Lord, and that strength is enough to overcome any struggle that you are facing. நீங்க வாழ்க்கையில கடந்து போகிற பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான காரியங்களை ஜெயிக்கிறதுக்கு பணபலம் போதாது, ஆள்பலம் போதாது. ஒருவேளை நீங்க நினைச்சுக்கலாம், நான் இதை வச்சு சாதிச்சிருவேன், இதை வச்சு சாதிச்சிருவேன். ஒருவேளை மூலபலன் அது கூட போதாது. அது ஒருவேளை இருக்கிறது நல்லது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவைகள் எல்லாவற்றிலும் இதை வச்சுட்டு ஜெயிச்சிடலாம் நினைச்சீங்க, முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய பலன், கர்த்தர் கொடுக்கிற பலன், ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒண்ணு ஞாபகம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், அவரில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அப்படியானால் அவரில் பலன் கொள்ளாவிட்டால் அந்த பாக்கியம் அல்லது அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழக்கிறோம். நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம பலன் இல்லாததுனால நம்ம தவறு செய்கிறோம். பலன் இல்லாததுனால பாருங்க, பேதுரு கூட 3 முறை மறுதலைத்தான் என்று சொல்லி அவனை குறித்து பார்க்கிறோம். அவன் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் யார், இவர் யார் என்றே தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஏன் அப்படி செய்தான்? அவனுக்குள்ள அந்த உள்ளான பலம் இல்லை. ஆண்டவர் அவனை பார்த்து தான் சொல்றாரு, ஆவி உற்சாகமா தான் இருக்குது, ஆனா மாம்சம் பலவீனமா இருக்குது, உன்னால ஜெபம் பண்ண முடியல, உனக்கு சரியான பலன் இல்லை, உள்ளான பலன் அவனுக்கு இல்லாம இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா அதே அபிஷேகம் பெற்ற பிறகு இல்ல, கவனிச்சு பாத்தீங்கன்னா, பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தால், பெந்தேகோஸ்தே நாள் அன்று அவங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒரு புதிய பலனால் அவங்க நிரப்பப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 3:14 நீங்க 14:15 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அங்கு பேதுரு 5000 பேருக்கு முன்பாக நிற்கிறான் என்று சொல்லுகிற வார்த்தை, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஏங்க, ஒரு வேலைக்காரர் முன்னாடி இவன் திகைத்து நடுங்கி பயந்து ஒளிந்து கொண்ட மனுஷன், மறுதளித்த மனுஷன், ஆனா இன்னைக்கு 5000 பேருக்கு மேல அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிற
என்கிற அந்த இடத்துல நின்று கொண்டு தைரியமாய் பேசுகிறான். இயேசு கிறிஸ்து ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். எங்கெந்தியா வந்துச்சு இந்த தைரியம்? உள்ளான தைரியம். கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிறார் ஒரு மனுஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓடி ஒளிந்தது போதும், நீ பயந்து நடுங்கினது போதும், ஆண்டவர் கொடுக்கிற பலன் உன்னை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற பலன் அது, உங்களை மறுபடியும் ஓட பண்ணுகிற பலன் அது. அரைஸ் அரைஸ், நீ எழும்பும் பொழுது அந்த பலன் உன்னை, ஆண்டவர் கொடுக்கிற பலத்தினாலே நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்களாம். வேத புஸ்தகம் முழுக்க பார்த்தீங்கன்னா என்ன, இந்த புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் தேவ பலனை கொண்டு செய்த காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு மோசை எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் திக்குவாய் மந்தனாவ அவனே சொல்றான், அவனை பத்தி ஆண்டவர் அவனை அழைக்கும் போது கூப்பிடுறாரு, மோசே நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வான் சொல்லும் போது அவன் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றான். மோசஸ் had many different complaints. He had an identity crisis. மோசஸ்க்கு முதல்ல இருந்தது தாயார்னு தெரியல, நான் யார் ஆண்டவரே, என்ன அனுப்புறீங்களே, நான் யாரு? அதுக்கப்புறம் கேட்கறான், சரி போறேன், ஆனா நீர் யார் ஆண்டவரே? He didn't know who God was. நீர் யார் என்று உங்க பேர் என்னன்னு சொல்லுவேன். இப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க, ஆண்டவர் அவனை அனுப்புகிறார், அவனை பலப்படுத்தி அனுப்புகிறார். நடந்தது என்ன, இந்த மனுஷன் இஸ்ரவேலை எகிப்து தேசம் அந்த நாளில் சூப்பர் பவர், அது அந்த நாளில் ஒரு பெரிய ஒரு வல்லமையான தேசமாக இருந்த அந்த தேசத்திலிருந்து இஸ்ரவேல் அடிமையாக இருந்த இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வந்தார் மோசே. காரணம் என்ன? கர்த்தர் கொடுக்கிற பலன். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்டாப் லுக்கிங் அட் யுவர் ஓன் இன்அடிக்வசிஸ், ஸ்டாப் லுக்கிங் அட் யுவர் ஓன் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் சேயிங் ஐ காண்ட் டூ திஸ், ஐ காண்ட், என்னால் இது முடியாது பிரதர், என் சூழ்நிலைக்கு என்னால் இந்த என் லெவலில் இது முடியாது. உங்கள் லெவலில் முடியாதுன்னா அவர் லெவலில் அது முடியும். ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, பைபிள் முழுக்க முழுக்க இருக்கிற நீங்கள் ஒரு ஒருத்தரையும் வாசித்து பாருங்களேன், அவங்க பலன் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் சில நேரம் ஆண்டவர் விட்டது உண்டு. ஆபிரகாமை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவன் சரீரம் செத்தவன் என்று எண்ணப்படத்தக்கவனானாம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு மேல குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்ற அந்த லெவல்ல தான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. There is something about exhausting your own strength. உங்களுடைய பலன், உங்களுடைய எல்லா காரியங்கள் முடிந்த பிறகு அந்த நேரம் ஆண்டவர் கொடுக்கிற பலனை நீ அறிந்து கொள்வீர்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு தைரியமாய் சொல்லுகிறேன், அவருக்குள் பலன் கொள்ளுகிற ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும். ஏசாயா 41:10 வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இது, நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். எல்லாரும் சண்டே ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க இந்த வசனம். ஆனால் இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்க, வேதம் சொல்லுகிறது நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லலை முதல்ல, என்ன சொல்றாரு பாருங்க, நான் உன்னை பலப்படுத்தி பிறகு என்ன செய்வேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, the first thing God does, he strengthens you, உங்களை பலப்படுத்துகிறார். பலப்படுத்தின பிறகுதான் சகாயம் என்பதுக்கு என்ன அர்த்தம், உதவி. பலப்படுத்தின பிறகு ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன, உதவி செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து தைரியமாய் ஒரு வார்த்தை சொல்லட்டும், அவர் உங்களை பலப்படுத்துவார். பலப்படுத்தின அடுத்த காரியம் தான் உங்களுக்கு சகாயம் அல்லது உதவி அவர் கொடுப்பார். இன்னைக்கு ஒருவேளை எந்த சூழ்நிலையில காணப்படுகிறீங்க, ஆண்டவரை நோக்கி கேட்க போறோம், ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, ஏன்னா கர்த்தருடைய பலத்தினாலே நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்ம பலன் வந்து ரொம்ப குறுகினது, நம்முடைய பலன் இட்ஸ் அவர் ஸ்ட்ரென்த் is a limited resource. We are very limited in our resources, but with God on your side you have unlimited resources. கர்த்தர் உங்கள் பட்சம் இருந்தால் அந்த பலன் என்பது ஒரு அந்த பலன் ஒரு வித்தியாசமான பலனா இருக்கிறது. இஸ்ரவேல் எகிப்து விட்டு வெளியே வந்த பிறகு பீலயாம் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றான், இந்த ஜனங்களுக்குள்ளே காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் இருக்கிறது. இந்த ஜனங்களுக்குள்ளே காண்டாமிருகத்துக்கு ஒப்பான they have the strength of a wild ox. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு பெரிய பலன் ஒன்று இருக்கிறது. அந்த பலம் பெற்ற மனுஷனா இருக்கிறது பாக்கியவான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் பலனை பெற முடியும். ஏசாயா 40:10 கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம், காத்திருக்கிறவங்களுக்கு புது பலனை கர்த்தர் தருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாருக்கு கர்த்தர் புது பலன் தருவார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவர் சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போற அந்த வருஷத்துக்கு கடைசிக்கு வந்துட்டோம் பாத்தீங்களா, இன்னும் 2-3 மாதத்துல இந்த வருஷமே முடிய போகுது, இப்பதான் தொடங்கினது போல இருக்குது.
நம்ம நம்ம வாழ்க்கை இவ்வளவு வேகமாய் கடந்து செல்கிறது. ஆனால் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டுமே, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வர வேண்டுமே என்று ஒரு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பலத்தையே சார்ந்து வாழ்க்கை போதும். உங்கள் பலத்தையே நம்பி 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 ஏமாந்தது போதும். உங்க திறமைகளையே நம்பி வாழ்ந்தது போதும். கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க, அவர் தயவை கேளுங்க, அப்பா உங்க பலன் எனக்கு தாங்க, உங்களுடைய பலன் எனக்கு தாங்க. இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு மன தைரியத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, ஐயா உங்க பலன் எனக்கு தாருமையா, உம்முடைய பலத்தை எனக்கு தாருமையா. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பலனை பெற்ற மனுஷன் பாக்கியவான், கர்த்தருடைய பலனை பெற்ற மனுஷன் பாக்கியவான். நீங்க வேற இடத்துல பலன் பெற முடியாது, கர்த்தர் கொடுக்கிற பலன் அது வேறே. அது எப்படிப்பட்ட பலனா, காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலன். You'll feel that inner strength. That strength will help you achieve great things for God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களை பார்த்து, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், அந்த பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான், அவருக்குள் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 18:1 சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, தாவீது அங்க சொல்றான் ஆண்டவரை பார்த்து, என் பலனாகிய கர்த்தாவே. ஆண்டவரை பார்த்து அவன் ஆண்டவரையே பலனா தான் பாக்குறான்ப்பா, நீங்க தான்ப்பா என் பலன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் இந்த சூழ்நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கலாம், எந்த நிலைமையில உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு தெரியாது. இதை பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து தைரியமா சொல்லுகிறேன், என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுங்க. அவரை பார்த்து கூப்பிட்டு, ஐயா உம்முடைய பலத்தால் என்னை நிரப்பும், உம்முடைய பலத்தால் என்னை நிரப்பும் நான் சொல்றேன். அவருடைய பலத்தால் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யலாம், உங்க பலத்தால் முடியாத அவர் பலத்தால் செய்யலாம். பிலிப்பியர் 4:13 என்ன சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டாம். எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் பலனை உங்களுக்கு கட்டளையிடுவார். இன்றைக்கு கிருபையாய் அவருக்காக காத்திருங்க, அவருடைய சமூகத்தில் உட்காருங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, காலையில எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா, அவர் சமூகத்தில் உட்காரும் பொழுது அந்த பலத்தால் உங்களை இடை கட்டுவார். நீங்க கேட்க போறீங்க, அப்பா என்ன உங்க பலத்தால் இடை கட்டுங்க ஆண்டவரே, என்ன உடைய பலத்தால் இடை கட்டுங்க. நான் சொல்றேன், அந்த உண்மையாய் ஜபிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் தம்முடைய பலனை கொடுப்பார். அந்த பலத்தினாலே சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன். ஆண்டவர் கொடுக்கிற பலத்தினால நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு விரோதமாய் வருகிற அந்த சேனைக்குள் நீங்கள் பாய்வீர்கள். உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற ஒரு பெரிய மதிலை நீங்கள் தாண்டுவீர்கள். அவன் தான் சொல்றான், உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன் ஆண்டவரே, உம்மாலே நான் பெரிய மதிலை, I can scale a wall. அந்த மதில் ஒரு தடையாக உங்களுக்கு முன்பாக நிற்கலாம். ஐயோ இவ்வளவு பெரிய தடை எனக்கு நிற்கிறதே பிரதர், எனக்கு விரோதமா இத்தனை பேர் விரோதமா இருக்கிறாங்களே. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு தைரியமா சொல்றேன், அந்த அவங்க விரோதமா இருக்கிறவங்களை குறித்து நீங்க அஞ்சாதீங்க. அவருடைய பலத்தால் நீங்க நிரப்பப்பட்டா, சங்கீதம் 18:1 சொல்லுகிற அதே வசனம் தான், என் பலனாகிய கர்த்தாவே சொல்லுகிறான். அந்த பலம் அவருடைய பலத்தால் நீங்க நிரப்பப்பட்டா, அதே சங்கீத 18:1 சொல்றான், உம்மாலே சேனைக்குள் பாய்வேன். எப்படிப்பட்ட சேனையா இருக்கட்டும், உங்களுக்கு விரோதமான காரியமா இருக்கட்டும், நீங்க தைரியமாய் பாய்வீர்கள், ஜெயத்தோடு திரும்ப வருவீர்கள். அது மாத்திரம் இல்ல, தடை போல ஒரு பெரிய மதில் சுவரை போல நிற்கலாம். பிரதர் எனக்கு விரோதமா இவ்வளவு பெரிய ஒரு மதில் நிற்கிறதே, அதை நீங்கள் தாண்டுவீர்கள். எப்படி, ஆண்டவருடைய பலத்தினாலே. இன்றைக்கு கேட்போம், உண்மையா கேட்க போ, ஜெபம் பண்ண போறோம், ஆண்டவரே என்ன ஒரு பலத்தால் நிரப்புங்க, ஆண்டவருடைய பலத்தால் நிரப்புங்க. அப்பா அந்த பலத்தினாலே நான் சேனைக்குள் பாய்வேன், எனக்கு விரோதமா இருக்கிற அந்த தடைகளை நான் தாண்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்போமா. கண்களை மூடி உண்மையான இருதயத்தோடு, அப்பா என்னுடைய பலத்தால் நிரப்பும் என்று சொல்லி நாம் கேட்போம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். நீர் இறங்கி வாரும், நீர் சொன்ன அந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு இதை யார் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி பலவீனம் காணப்படுகிறதே, என் வாழ்க்கையில் இப்படி தடைகள் காணப்படுகிறதே, என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் நான் திகைத்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். அவருடைய பலன், உம்முடைய பலன் உம்முடைய பிள்ளைகளுக்குள் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்திருக்கும் பொழுது காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் கொடுக்கிறவரே, இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உடைய சமூகத்தில் காத்திருக்கிற பழக்கம் வரட்டும். யார் யார் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ, ஒருவேளை இத்தனை மாசமா இத்தனை மாதங்களா ஜெபத்தையே விட்டுட்டு இருந்தா கூட, இன்றைக்கு இதே வேளையில ஆண்டவர் சத்தத்தை கேட்டு இந்த 9 இந்த நைட்ல அவங்க போய் ஜெபம் பண்ணட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் பொழுது கர்த்தர் ஒரு புதிய பலத்தால் நிரப்புவீராக. கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன் என்ற அந்த அனுபவம் உடைய பிள்ளைகளுக்கு உரித்தாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். வீடுகளில் யார் யார் இந்த சத்தத்தை கேட்கிறாங்களோ, ஒருவேளை கண்ணீரோடு கஷ்டத்தோடு வியாதியோடு வேதனையோடு இருக்கிறார்களோ, ஆண்டவருடைய சத்தம் பெண்மான்களை ஈன செய்கிற சத்தம், கர்த்தருடைய சத்தம் காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம், உடைய பிள்ளைகளுடைய எல்லா தடைகள் அதிர பண்ணுவீராக, வெளியே
நிறைவேற்றுவீராக ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.